ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாண்டாட் எக்ஸ்பர்ட். இன்னைக்கு வீடியோ நம்ம வந்து விண்டோஸ் 10 வந்து அந்த லினக்ஸ் ஓஎஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ அதை வந்து நம்ம வந்து டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா விண்டோஸ் சப் சிஸ்டம் லினக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப பெரிய வேலைலாம் கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. ஸோ இதை நீங்கள் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஜஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து செட்டிங்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே போய்க்கோங்க. நீங்கள் செட்டிங்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே போய் போனாலும் போகலாம், இல்லை டேரெக்டாக நீங்கள் போகணும் அப்படின்னா கூட போய்க்கலாம். செட்டிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஸில் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் போய்க்கோங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் போகணும் அப்படின்னா கூட போய்க்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் வந்து ஸ்டெப்ஸ் சொல்கிறேன். போயிட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு டேம் விண்டோஸ் ஃபியூச்சர்ஸ் ஆன் ஆர் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து லிஸ்ட் ஆகும். அதில் வந்து லாஸ்ட்டாக கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா விண்டோஸ் சப் சிஸ்டம் ஃபார் லினக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு டீஃபால்ட்டாக எனேபிள் ஆயிருக்காது. ஸோ உங்களுக்கு டீஃபால்ட்டாக எப்படி இருக்குன்னா இப்படி டிக் ஆகாமல் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து ஜஸ்ட் டிக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ நீங்கள் டிக் பண்ணிவிட்டு இதை வந்து ஓகே அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஓகே அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய விண்டோஸ் 10 ஓஎஸில் அந்த லினக்ஸ் சப் சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ அப்போ இதை பண்ணிட்டேன்னா டேரெக்டாக லினக்ஸை யூஸ் பண்ணிடலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பண்ண முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அடுத்த ஸ்டெப் அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் ஆப் ஸ்டோர் இருக்குல்ல, ஸோ அதுக்குள்ளே போய்க்கோங்க. நீங்கள் வந்து விண்டோஸ் 10 வந்து ஆப் ஸ்டோர் வந்து எல்லாத்துக்கும் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் போய்க்கோங்க. அதுக்குள்ளே போயிட்டு ஓகே, ஸோ ஆப் ஸ்டோர் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து சர்ச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஓகேவா? ஸோ அந்த சர்ச்சில் வந்து ஜஸ்ட் உபுண்டு இல்லைனா லினக்ஸ் அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணுவோம், உங்களுக்கு என்ன தேவை அப்படி டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஜஸ்ட் உபுண்டு அப்படின்னு டைப் பண்ணுறேன். உபுண்டு அப்படிங்க டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறையா லினக்ஸ் ஃப்ளேவர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா உபுண்டு 20.20 வெர்ஷன், 18 வெர்ஷன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து சோவால் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வரும். ஸோ அப்படி நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஓஎஸோட நேம் இதில் வரல அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து காலி லினக்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல ஜஸ்ட் காலி லினக்ஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த காலி லினக்ஸ் ஆப் வந்து வரும். ஸோ இது எல்லாத்தையும் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் ஆப் ஓன்ட் அப்படின்னு நமக்குது. இல்லை உங்களுக்கு ஃபெட்ரல் ஓஎஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபெட்ரல் உங்களுக்கு சம்திங் ஸோ என்ன ஓஎஸ் வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல டைப் பண்ணலாம். ஸோ நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது நீங்கள் வந்து உபுண்டு ஓஎஸ் இல்லாட்டினா காலி லினக்ஸ் ஓஎஸ் வந்து உங்களுடைய லேப்டாப்லேயோ இல்லைனா கம்ப்யூட்டர்லேயே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் காலி லினக்ஸ் அண்ட் உபுண்டு ரெண்டையுமே நான் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இது மூலமாக உங்களுக்கு எத்தனை டைப் ஆஃப் விண்டோஸ் வெர்ஷன்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா உபுண்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், காலி லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு எந்த வெர்ஷன் வேணும் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி, இப்போ உபுண்டு அப்படின்னா உபுண்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும், ஓகேவா? ஸோ நீங்கள் அந்த கெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. சார் கெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து சம்டைம் அதாவது கொஞ்சம் நேரம் உங்களுக்கு வந்து லோட் ஆகும். ஸோ அது எல்லாமே இது எல்லாமே வந்து உங்களுடைய இன்டர்நெட் கனெக்ஷனை பொறுத்து தான் இருக்குது. ஸோ நம்ம இன்டர்நெட் கனெக்ஷன் எவ்வளோ ஸ்பீடாக இருக்கோ அதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ நீங்கள் கெட் அப்படின்னு கொடுத்ததுனே யூ ஓன் திஸ் ஆப்னு சொல்லி போட்டுட்டு உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து டவுன்லோட் ஆக வந்து ஸ்டார்ட் ஆகும், ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. ஸோ டவுன்லோட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நம்மளுடைய இது வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ டவுன்லோட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து அதில் வந்து லான்ச் அப்படிங்கிற ஒன்று கேட்குது, ஓகேவா? ஸோ அந்த லான்ச்சை கிளிக் பண்ணுறேன். ஸோ நீங்கள் லான்ச்சை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு வந்து அது வந்து லோட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது இதில் இருந்தே ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்ட் மெனுவில் கூட போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உபுண்டு அப்படிங்கிறது இங்கே வந்து இருக்கும். ஸோ நான் வந்து டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அந்த வெர்ஷன்ஸில் இங்கே வந்து எனக்கு காமிக்குது. ஸோ நீங்கள் எந்த வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்களோ அதை எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன் அப்படின்னா அந்த வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம எடுக்கிறோன்னா அதனால் சம் பேக்கேஜஸ் அண்ட் அந்த இது ரன் ஆகிறதுக்கு தேவையான செட்டப் எல்லாமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்ஸ்டால் ஆகும். நீங்கள் எப்படி வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு ஓஎஸ் போடும்போது அது கொஞ்சம் டைம் எடுக்குதோ அதே போல் தான் இது நம்ம ஃபஸ்ட் டைம் ஒரு ஓஎஸை வந்து விண்டோஸில் வந்து இனிஷியலைஸ் பண்ணுறோம், அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் அதனால் ஒரு ஃபியூ மினிட்ஸ் அதை வந்து வெயிட் பண்ணணும். ஓகே, ஸோ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்ஸ்டால் ஆகி முடிச்சிச்சு. ஃபஸ்ட் வந்து என்ன கேட்குதுன்னா யூனிக்ஸ் யூசர் நேம் அப்படின்னு கேட்குது. ஸோ யூனிக்ஸ் யூசர் நேம் அப்படின்னா என்னன்னா ஜஸ்ட் நம்ம இந்த லினக்ஸ் மிஷினை வந்து நம்ம ஒவ்வொரு டைம் ஓப்பன் பண்ணும்போது யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு தான் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும், ஓகேவா? அதுக்காக தான் ஒரு யூசர் நேம் கேட்குது. நான் ஜஸ்ட் விஜய் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது கேட்கும். ஸோ உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு வேணுமோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன். நான் பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன்னு சொல்கிறேன், நீங்கள் நினைக்கலாம் எங்களால் இல்லை பாஸ்வேர்டு இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். ஸோ யூனிக்ஸ் லினக்ஸை பொறுத்த வரைக்கும் பாஸ்வேர்டு நீங்கள் வந்து டைப் பண்ணும்போது என்ன டைப் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தெரியாது. ஸோ நான் பாஸ்வேர்டு டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அடுத்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்குது.
1, 2, 3 கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து பாஸ்வேர்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட் அப்படின்னு சொல்லி வந்துச்சு, நமக்கு வந்து அந்த ஸ்க்ரீன் வந்து வந்துருச்சு. ஸோ இதில் நீங்கள் வந்து லினக்ஸ் கமெண்ட்ஸ், ஸோ நீங்கள் லினக்ஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து லினக்ஸ் கமெண்ட்ஸ் தான் நீங்கள் வந்து போட்டு பார்க்கலாம், உங்களுக்கு எல்லாமே ஒர்க் ஆகும். உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா நீங்கள் வந்து ஆப்கெட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து திரும்ப நீங்கள் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணணும்னா இதை ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இன்ஸ்டால் பண்ண வெர்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணால் நீங்கள் உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இந்த விண்டோஸ் மிஷினிலே இந்த லினக்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து லினக்ஸ் சப் சிஸ்டத்தை வந்து எப்படி விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றி கமெண்ட்ஸை மறக்காமல் இருக்கலாம், கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.